வணக்கம். ஆதவன் தொலைக்காட்சியின் இன்றைய நாளேடுகளில் எமது பார்வை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் 9/4/2021 வெள்ளிக்கிழமை. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபீட்சமான நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட இன்றைய தினத்தின் வழியாக இருக்கின்ற பத்திரிகைகள் எவ்வாறான செய்திகளை சுமந்து வந்திருக்கின்றன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். பிரதான தலைப்பு செய்தியாக, ரஞ்சன் விவகாரம், ஆளும் எதிர்கட்சி எம்பிகள் ஆர்ப்பாட்டம், சபையில் பெரும் கலேபரம், ஏடிக்கு போட்டியாக கோஷங்கள், அமர்வு 15 நிமிடங்களுக்கு ஒத்திவைப்பு என்பதாக பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ரஞ்சன் ராமநாயக்கவின் பாராளுமன்ற உறுப்புரிமை பறிபோனமை குறித்து சபையில் ஏற்பட்ட வாக்குவாதம், இறுதியில் அமைச்சர் சமல் ராஜபக்சவுக்கும் எதிர்கட்சி உறுப்பினர் சரத் பொன்சேகாவுக்கும் இடையிலான வார்த்தை மோதலாக மாறியது, தகாத வார்த்தை பிரயோகங்களையும் எச்சரிக்கை தொனியிலான கருத்துக்களையும் ஆளும் எதிர்கட்சியினர் முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் சபை அமர்வுகள் அரை மணி நேரம் சூடுபிடித்தன. ஆளும் கட்சி உறுப்பினர்கள் சபை நடுவே குதித்து சபை அமர்வை தடுத்ததால் 15 நிமிடங்கள் சபை அமர்வு ஒத்திவைக்கப்பட்டது. பாராளுமன்றம் நேற்று காலை 10 மணிக்கு சபாநாயகர் மகிந்தையாப்பா அபிவர்த்தன தலைமையில் கூடிய வேளையில் எதிர்க்கட்சி உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க குறித்த அறிவிப்பொன்றை சபாநாயகர் விடுத்தார். அரசியலமைப்பின் பிரகாரமும் மேல் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலுமே ரஞ்சன் ராமநாயக்கவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடமாகியுள்ளது. இவ்விடயத்துக்கு அவரின் பாராளுமன்ற விடுமுறை கோரலுக்கும் எந்தவிதமான தொடர்பும் கிடையாது. அதேபோன்று அரசியலமைப்பின் படி எடுக்கப்பட்ட இந்த முடிவு தொடர்பில் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தை கேள்விக்கு உட்படுத்த முடியாது. எனவே ரஞ்சன் ராமநாயக்க விடயத்தில் அடிப்படையற்ற கருத்துக்களை எதிர்க்கட்சி தலைவர் முன்வைக்க கூடாது என சபாநாயகர் அறிவித்ததாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து ரஞ்சனை பழிவாங்க அரசியல் சூழ்ச்சி, அரசாங்கமும் சபாநாயகரும் இதற்கு உடந்தை என்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. மேன்முறையீட்டு நீதிமன்றம் கருத்து வேறுபாடு கொண்ட தீர்ப்பொன்றை வழங்கியுள்ளது. இதனை மேன்முறையீடு செய்யும் உரிமை ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு உள்ளது. எனவே வழக்கு முடியும் வரை அவரது பாராளுமன்ற உறுப்புரிமை பறிபோக்கக்கூடாது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சபையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நீதிமன்றில் வழக்கு விவாதத்தில் உள்ள நிலையில் ரஞ்சனை பழிவாங்கும் அரசாங்கத்தின் சூழ்ச்சி ஒன்று இடம்பெற்று வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியிருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை எதிர்க்கட்சி உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவின் பாராளுமன்ற உறுப்புரிமை நீக்கம் குறித்து சபாநாயகர் அறிவிப்பொன்றை விடுத்த நிலையில் அதனை எதிர்த்த எதிர்க்கட்சி தலைவர் இந்த கருத்துக்களை முன்வைத்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. 136 மில்லியனை வைப்பிலிட்டிருந்த இளைஞர் கைது என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. மொரட்டுவர் ரத்மலான பகுதியில் 136 மில்லியனுக்கு அதிகமான பணத்தை வைப்பிலிட்டிருந்த வங்கி கணக்கின் உரிமையாளரான இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நாட்டில் தப்பி சென்றுள்ள சந்தேக நபர் தர்மஸ்ரீ ஃபெரேராவுக்கு சொந்தமான பணமே இளைஞரின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோகண தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், ரத்மலான பகுதியில் கருப்பு பண சுத்திகரிப்பு சட்ட விதிகளுக்கு அமைய இளைஞர் ஒருவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய இளைஞர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த இளைஞரின் வங்கிக் கணக்குக்கு வெளிநாட்டில் இருந்து 136 மில்லியன் பணம் வைப்பிலிடப்பட்டுள்ளது. நாட்டில் பல்வேறு குற்ற செயற்பாடுகளை செய்துவிட்டு தற்போது வெளிநாட்டுக்கு தப்பி சென்றுள்ள தர்மஸ்ரீ பெரேரா என்ற சந்தேக நபருக்கு சொந்தமான பணமே இவ்வாறு வைப்பிலிடப்பட்டுள்ளதாக விசாரணைகளின் போது தெரிய வந்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை மாணவர்களுக்கு போதித்த இருவர் கைது என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. சாதாரண பரீட்சையில் தோற்றிய மாணவர்களுக்காக தீவிரவாதம் மற்றும் அடிப்படைவாத போதனைகளை செய்ததாக கூறப்படும் சந்தேக நபர்கள் இருவர் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஒலிவில் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தி வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் அதிபர் அஜித் ரோகண தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. பிரதான சூத்திரதாரியை மறைக்க அரசு முயற்சி, எதிர்க்கட்சி சபையில் குற்றச்சாட்டு என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. ஏப்ரல் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை மறைப்பதற்கே நௌஃபர் மௌலவியை அரசு முன்னிலைப்படுத்தி இருக்கின்றது. முகமது நௌஃபர் தொடர்பாக ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையிலோ அமெரிக்காவின் எஃப்பி
சிபிஐ அறிக்கையிலேயோ பாரிய குற்றச்சாட்டு தெரிவிக்கப்படவில்லை என எதிர்க்கட்சி உறுப்பினர் ஹர்சடி சில்வா தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற ஏப்ரல் தாக்குதல் தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணை அறிக்கை மீதான 5வது நாள் சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணையில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து தங்கோட்டுவையில் சிக்கிய தேங்காய் எண்ணெயில் அப்ளடோக்சின் கலந்துள்ளமை உறுதி என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாகியிருக்கிறது. தங்கோட்டுவ போலீசாரினால் கைப்பற்றப்பட்ட பின்னர் சுங்கப்பிரிவினரிடம் கையளிக்கப்பட்ட இரு தேங்காய் எண்ணெய் பவுசர்களிலும் காணப்பட்ட எண்ணெயில் புற்றுநோய் காரணியான அப்ளடோக்சின் அடங்கியுள்ளமை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கை தர நிர்ணய கட்டளைகள் நிர்வாகம் ஊடாக முன்னெடுக்கப்பட்ட பரிசோதனைகளில் இது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் பிரதிசுங்க சட்டப்பிரிவு பணிப்பாளர் சுதத் சில்வா தெரிவித்திருக்கிறதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து யாழ் முதல்வரின் காவல் படையின் சீருடை புலிகளின் காவல்துறை உடையதை ஒத்தது. எதிர்க்கட்சி சபையில் காட்டம் குறித்த முதல்வர் இபிடிபியின் நபர் என்கிறார் சார்ல்ஸ் எம்பி என அந்த செய்தி விரிவாக செல்கிறது. ஒரே நாடு ஒரே சட்டம் என்றால் இலங்கை போலீசாரின் கடமையை எவ்வாறு யாழ் முதல்வரின் படையணி முன்னெடுக்க முடியும்? யாழ் மாநகர முதல்வரால் உருவாக்கப்பட்டுள்ள காவல் படை பணிக்குழுவினருக்கான சீருடை புலிகளின் காவல்துறை சீருடையை ஒத்ததாக உள்ளதெனவும் எதிர்க்கட்சி உறுப்பினர் கிங்ஸ் நெல்சன் சபையில் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை குறித்த முதல்வர் இபிடிபியின் முழுமையான ஆதரவுடன் வந்தவர் என்பதை கூட்டமைப்பின் சார்ல்ஸ் எம்பி சுட்டிக்காட்டினார். பாராளுமன்றம் நேற்று முற்பகல் 10 மணிக்கு சபாநாயகர் மகிந்தையாப்பா அபிவர்த்தன தலைமையில் கூடிய வேளையில் சபை நடவடிக்கை இடம்பெற்றுக் கொண்டிருக்கையில் ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை எழுப்பிய ஐக்கிய மக்கள் சக்தியின் அனுராதபுர மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கிங்ஸ் நெல்சன் விசேட காரணி ஒன்றை முன்வைத்ததாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழுவை ஸ்தாபிப்பதற்கான சட்டமூலம் சபையில் சமர்ப்பிப்பு என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று பிரசுரமாகியிருக்கிறது. கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழுவை ஸ்தாபிப்பதற்கான நிதி அமைச்சின் சட்டமூலத்தை வெளிவிவகார அமைச்சரும் சபை முதல்வருமான தினேஷ் குணவர்தன பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார். இதற்கு கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்திய எதிர்க்கட்சி பிரதம கொறடாவான லக்ஷ்மண் கிரிகல்ல போப் சிட்டி என்பது வேறொரு நாடாகும், எனவே இந்த சட்டமூலத்தின் போது விவாதம் நடத்தப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழுவை ஸ்தாபிப்பதற்கான நிதி அமைச்சின் சட்டமூலத்தை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ சார்பில் சபை முதல்வர் தினேஷ் குணவர்தன முன்வைத்தார். கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழுவானது விசேட பொருளாதார வளையம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கும் பதிவு செய்தல் உரிமங்கள் அதிகார வலையமைப்புகள் மற்றும் வேறு அங்கீகாரங்களை அளிப்பதற்கும் ஏற்பாடு செய்தல் பொருளாதார வலயத்திலிருந்து வியாபாரங்களை ஆரம்பிப்பதற்கும் கொண்டுவர நடத்துவதற்கும் வியாபாரங்களை மேம்பாடுகளை ஊக்குவித்தல் என்பன ஆணைக்குழுவின் கீழ் இடம்பெறும் என அது செய்தி விரிவாக செல்கிறது. இவை இன்றைய தினத்தில் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற செய்திகளாக இருக்கின்றன. இனி அடுத்ததாக தினப்பொருள் பத்திரிகையை பார்க்கலாம். அந்த வகையில் தினப்பொருள் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக சமர்க்களமாக மாறவிருந்த சபை, சமலும் சரத்தும் கடும் தர்க்கம், முடிந்தால் வெளியே வர முடியுமா எனவும் சவால் என்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அந்த செய்தி ஏற்கனவே பார்த்ததாகவும் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சபையில் 2வது நாளாகவும் ஏட்டிக்கு போட்டியாக ஆர்ப்பாட்டம், கோஷங்கள் பதாதைகளுடன் பெரும் அமளி துமளி என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. சிறை தண்டனை அனுபவித்து வரும் ஐக்கிய மக்கள் சக்தி எம்பியான ரஞ்சன் ராமநாயக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவியில் இருந்து நீக்கப்பட்டமைக்கு எதிராகவும் ஆதரவாகவும் எதிர்க்கட்சியினரும் அரசு தரப்பினரும் சபைக்குள் கோஷங்கள் பதாதைகளுடன் எதிர்ப்பு நடவடிக்கையில் இறங்கியதை அடுத்து அமளி துமளி ஏற்பட்டதனால் சபை சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டதுடன் மோதல் ஏற்படும் நிலையும் உருவானது. பாராளுமன்றம் நேற்று வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு சபாநாயகர் மகிந்தையாப்பா அபிவர்த்தன தலைமையில் கூடியது. இதனையடுத்து இடம்பெற்ற சபாநாயகர் அறிவிப்பின் போது அரசியலமைப்பின் பிரகாரமும் மேல் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலுமே ரஞ்சன் ராமநாயக்கவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அந்த செய்தி ஏற்கனவே பார்த்ததாகவும் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து
கொழும்பு துறைமுக நகர் ஒரு தனிநாடு, எதிர்கட்சி பிரதமர் கொரடா லக்ஷ்மண் கிரியல்ல குற்றச்சாட்டு என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. அந்த செய்தியும் ஏற்கனவே பார்த்த செய்தியாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஜெனிவாவிற்கு அனுப்பப்பட்டவற்றை ஒப்படையுங்கள், இலங்கையின் கோரிக்கையை பிரிட்டன் நிராகரிக்கிறது என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. கொழும்பில் உள்ள பிரிட்டிஷ் உயர்ஸ்தானிகர் ஆலயம் போர்க்களத்தில் அனுப்பப்பட்டவற்றை வெளியிட வேண்டும் என இலங்கை விடுத்த கோரிக்கையை பிரிட்டன் நிராகரித்துள்ளது. ஜெனீவாவை தளமாக கொண்ட ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 46வது அமர்வின் போது இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்ததாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் இலங்கைக்கு தெரிவித்திருக்கின்றன. ஜெனீவா அமர்வும் மார்ச் 23ஆம் தேதியில் முடிவடைந்திருந்தது. 47 உறுப்பினர்கள் கொண்ட பேரவை புதிய பொறுப்பு குரல் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது. 22 நாடுகள் ஆதரவாக வாக்களித்தன, 11 நாடுகள் எதிராக வாக்களித்ததுடன் 14 நாடுகள் வாக்களிப்பை தவிர்த்து கொண்டன. மனித உரிமைகள் பேரவை உறுப்பினரும் இலங்கை தொடர்பிலான பிரதான குழுவின் தலைவருமான பிரிட்டன் அமர்வுகள் முடிந்த உடனேயே தனது முடிவை அரசாங்கத்திற்கு தெரிவித்ததாக வட்டாரங்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து சாணக்கியன் எம்பியிடம் விசாரணை நடத்துங்கள், ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க வலியுறுத்து என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எம்பியான சாணக்கியன் 2021ஆம் ஆண்டில் அரசு தரப்பினர் மீண்டும் ஒரு தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளனரா என்ற சந்தேகம் இருப்பதாக வெளியிட்டுள்ள கருத்து மிகவும் பாரதூரமானது. எனவே அவரை உடனடியாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்து விசாரணை நடத்த வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க வலியுறுத்தி இருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து கொழும்புக்குள் நுழைந்தன இருவேறு கோவிட் வைரசுகள் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரம் இருக்கிறது. டென்மார்க் பிரிட்டனில் இருந்து புகுந்ததாக அந்த செய்தி கேள்விக்குறியுடன் பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. கொழும்பில் 3 உட்பட 4 பேர் இரு வெவ்வேறு வகையான புதிய கோவிட் வைரசுகளினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், தொற்றுக்குள்ளான கொழும்பை சேர்ந்த 3வருக்கும் டென்மார்க்கில் பரவும் புதிய வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் தெரிவித்திருக்கிறது. தனிமைப்படுத்த நிலையத்தில் உள்ள ஒருவர் ஐக்கிய ராஜ்யத்தில் உள்ள புதிய கோவிட் 19 வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பல்கலைக்கழகம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து திருமதிகளின் மோதல், இலங்கை அழகியின் கிரீடத்தை பறித்த உலக அழகி கைது, பின்னர் பிணையில் விடுவிப்பு என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. திருமதி உலக அழகி கரோலின் ஜூரி மற்றும் முன்னாள் மோடல் ஸ்லோ பத்மேத்திரா ஆகிய இருவரும் கொழும்பு கருவா தோட்ட போலீசாரினால் கைது செய்யப்பட்டு பின்னர் இருவரும் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக பிராந்திய செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் வலம்புரி பத்திரிகையில் வெளியாகியுள்ள பிரதான தலைப்புச் செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். யாழில் மேலும் 136 பேருக்கு கொரோனா, 88 பேர் திருநெல்வேலி பாரதிபுரத்தை சேர்ந்தவர்கள் என்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கோண்டாவிலை சேர்ந்த வயோதிப பெண் கொரோனாவால் மரணம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி ஒன்று இடம் பிடித்திருக்கிறது. காவல்படை விவகாரம் தேசிய பாதுகாப்பு சபையில் ஆராய்வு என்ற தலைப்பிலும் கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று இடம் பிடித்திருக்கிறது. மணிவண்ணன் பார்த்திபனிடம் போலீசார் வாக்குமூலம் என்ற தலைப்பிலும் செய்தி இடம் பிடித்திருக்கிறது. யாழ் மாநகர சபையின் காவல்படை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம், போலீஸ் பேச்சாளர் அஜித் ரோஹன் தெரிவிப்பதாகவும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 94,000 கடந்தது தொற்று, யாழ் நகரில் மூடப்பட்ட ஒரு தொகுதி வர்த்தக நிலையங்கள் மீளவும் திறப்பு என்ற தலைப்பிலும் கட்டமிடப்பட்ட செய்தியாக செய்தி ஒன்று பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக உதயன் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். பிரதான தலைப்புச் செய்தியாக நேற்று மட்டும் யாழில் 136 பேருக்கு கொரோனா என்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மேலதிக செய்திகளாக PCR செய்யாத 200 பேருக்கு தடை என்ற தலைப்பிலும், டென்மார்க் வைரசுடன் 3 கொழும்பில் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றன. பணியில் இருந்து விழுந்தவர் உயிரிழப்பு என்பதாகவும் செய்தி ஒன்று இடம் பிடித்திருக்கிறது. கோவிட் தொற்றால் யாழில் வயோதிப பெண் மரணம் என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. ஒரு சிலரின் பெயர்களை கூறி வாயை அடைக்க முயலாதீர்கள், பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் கோட்டா அரசுக்கு எச்சரிக்கை விடுப்பதாகவும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக காலை கதிர் பத்திரிகையில் வெளியாகி
வெளியாகியுள்ள செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். பிரதான தலைப்புச் செய்தியாக, ரஞ்சன் ராமநாயக்கவின் எம்பி பதவி விவாகரத்தால் கொதித்தது நாடாளுமன்றம். சமல் சரத் கடும் வாக்குவாதம், ஆளும் எதிரணியினர் தகாத வார்த்தை பிரயோகம் என்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து, கொழும்பு அரசியலில் பெரும் பரபரப்பு, மைத்திரி தலைமையில் அவசர சந்திப்பு, விமல் கம்மன்பில வாசு திச உள்ளிட்ட மொட்டுவின் முக்கிய புள்ளிகள் பங்கேற்பு என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து, கொரோனாவால் யாழில் 8வது உயிரிழப்பு பதிவு என்பதாகவும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில், திருமதிகளின் மோதல், இலங்கை அழகியின் கிரீடத்தை பறித்த உலக அழகி கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதனை பிரதிநிதித்துவப்படுத்திய செய்தி இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் அதே செய்தியை பிரதான தலைப்பு செய்தியாக கொண்டு இன்றைய லங்கா தீப பத்திரிகையும் பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக மலையக செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். மேலதிக நிறை கொடுப்பனவை வழங்க தோட்ட நிர்வாகம் மறுப்பு, தொழில் ஆணையாளர் நாயகத்திற்கு ராஜாங்க அமைச்சர் ஜீவன் கடிதம் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு தீர்மானிக்கப்பட்டதை தொடர்ந்து பெருந்தோட்டங்களில் மேலதிகமாக பறிக்கப்படும் தேயிலைக்கும் சேகரிக்கப்படும் ரப்பருக்கும் மேலாக நிறை கொடுப்பனவை வழங்குவதற்கு நிர்வாகம் மறுப்பு தெரிவித்து முகாமைத்துவத்தின் பழிவாங்கும் செயற்பாட்டை படம் பிடித்து காட்டுகிறது. இதனை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வன்மையாக கண்டிப்பதாக காங்கிரசின் பொதுச் செயலாளரும் தோட்ட வீடமைப்பு மற்றும் சமுதாய உட்கட்டமைப்பு வசதிகள் ராஜாங்க அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் எழுத்து மூல தொழில் ஆணையாளர் நாயகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ள ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் நிலைமைகளை விளக்கியிருக்கிறார். கடிதத்தில் அவர் தெரிவித்துள்ளதாவது, தோட்டங்களை நிர்வகிக்கும் அனைத்து கம்பெனிகளும் தேயிலைக்கும் ரப்பருக்கும் வழங்கப்படும் மேலதிக நிறை கொடுப்பனவை மார்ச் மாதத்தில் வழங்குவதற்கு மறுத்திருப்பது அறிய கிடைத்துள்ளது. எனினும் தினசரி பறிக்கப்படும் மேலதிக தேயிலைக்கும் சேகரிக்கப்படும் ரப்பருக்கும் 40% கொடுப்பனவு வழங்கப்படுவது வழமையாகும் என அவர் குறிப்பிட்டிருக்கின்ற கருத்துக்கள் அந்த செய்தியில் விரிவாக பிரசுரமாக இருக்கின்றன. இனி அடுத்ததாக இந்திய செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில், 2வது தடுப்பூசியை போட்டுக்கொண்டார் மோடி என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று வியாழக்கிழமை தனது 2வது கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கொண்டார். கடந்த மார்ச் 1ஆம் தேதி பாரத் பயோடெக்கின் கோவாக்சின் தடுப்பூசியை மோடி போட்டுக்கொண்டார். இந்த நிலையில் டெல்லி எய்ம்ஸ் வைத்தியசாலையில் 2வது கொரோனா தடுப்பூசியை நேற்று காலை அவர் பெற்றுக் கொண்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக சர்வதேச செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில், இன்றைய சர்வதேச செய்தியாக, ஏமனில் ஈரான் சரக்கு கப்பல் மீது தாக்குதல் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. ஏமன் நாட்டில் செங்கடல் பகுதியில் ஈரான் அரசுக்கு சொந்தமான எம்வி சாவிஸ் என்கிற சரக்கு கப்பல் கடந்த 4 ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த சரக்கு கப்பல் ஈரான் புரட்சிகரத்துறை ராணுவ படையின் தளமாக செயல்படுவதாக நம்பப்படுகிறது. இந்த நிலையில் எம்வி சாவிஸ் சரக்கு கப்பல் மீது கடந்த செவ்வாய்க்கிழமை தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த தாக்குதலின் பின்னணியில் இஸ்ரேல் இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. அதே சமயம், எந்த விதத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டது, தாக்குதலில் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பான தகவல்களை ஈரான் தெரிவிக்கவில்லை. பிராந்தியத்தில் ஈரான் சரக்கு கப்பலின் நீண்டகால இருப்பை சவுதி அரேபியா தொடர்ந்து விமர்சித்து வருகிறது. இந்த கப்பல் ஒரு சாதாரண வர்த்தக சரக்கு கப்பலை போல் அல்லாமல் பிராந்தியத்தில் மின்னணு கண்காணிப்பு நடத்துவதாகவும், கப்பலில் இயந்திர துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் இருப்பதாகவும் சவுதி அரேபியா குற்றம் சாட்டுகிறது. ஆனால் சவுதி அரேபியா இந்த குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக மறுக்கும் ஈரான், செங்கடலில் திருட்டு எதிர்ப்பு முயற்சிகளுக்காக தங்களது சரக்கு கப்பலை அங்கு நிறுத்தி வைத்துள்ளதாக கூறுவதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக, இன்றைய நாளில் வெளியாகியிருக்கின்ற ஆசிரிய தலையங்க செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில், வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரிய தலையங்க செய்தியாக, தேங்காய் எண்ணெய் சர்ச்சைக்கு தீர்வு காண வேண்டியதன் அவசியம் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. இறக்குமதி செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெயில் புற்றுநோயை ஏற்படுத்தும் ரசாயன பதார்த்தம் கலக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து நாட்டில் நுகர்வோர் மத்தியில் பெரும் அச்ச நிலைமை உருவாகியுள்ளது. இதற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ள ஒரு தொகை தேங்காய் எண்ணெயில் அப்லடாக்சின் திரவம் கலக்கப்பட்டு இருந்தமை உணவு தர நிர்ணய சபையின் 2ஆம் பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தேங்காய் எண்ணெய் நுகர்வோர் ஒருபோதும் பயன்படுத்த வேண்டாம் என்றும் வலியுறுத்தும் அறிக்கையையும் சுங்கத் திணைக்கள அதிகாரிகள்
நாடுகளிடம் அது அதிகார சபை கையளித்துள்ளது. இதற்கிணங்க இறக்குமதி செய்யப்பட்டுள்ள தேங்காய் எண்ணெயை நாட்டை விட்டு வெளியேற்ற அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இறக்குமதி செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெயில் புற்றுநோயை ஏற்படுத்தும் ரசாயன பதார்த்தம் கலக்கப்பட்டிருந்த விடயத்தினால் பல்வேறு சர்ச்சைகள் தற்போது ஏற்பட்டிருக்கின்றன. இதன் ஒரு கட்டமாக பாம் எண்ணெய் இறக்குமதிக்கு உடன் அமுலாகும் வகையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தடை விதித்துள்ளார். இந்த தடையின் காரணமாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் என்று பேக்கரி உற்பத்தியாளர்கள் மற்றும் பிஸ்கட் உற்பத்தியாளர்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். இறக்குமதி செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெயில் புற்றுநோயை ஏற்படுத்தும் ரசாயன பதார்த்தம் கலந்துள்ளதாக தெரிவிக்கப்படும் விடயமானது பாரந்தூரமான செயற்பாடாகவே அமைந்திருக்கிறது. இவ்வாறு இறக்குமதி செய்யப்பட்ட எண்ணெயை மீள ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள போதிலும் அதில் ஒரு தொகுதி எண்ணெய் விநியோகிக்கப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயமானது நுகர்வோர் மத்தியில் பெரும் அச்ச நிலையை ஏற்படுத்தியிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தை பார்க்கலாம். அந்த வகையில் விலை உயர்வை கட்டுப்படுத்த துரித நடவடிக்கை வேண்டும் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உட்பட பொருட்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து செல்கிறது. சந்தையில் பொருட்களுக்கான வளங்கள் போதியளவு இல்லாத போது நுகர்வோர் விலை உயர்வை எதிர்கொள்கிறார்கள். அதே சமயம் ஒரு குறிப்பிட்ட பொருளின் பொருளின் கிடைப்பனவை விட தேவை அதிகமாக இருக்கும்போது விலை உயர்வு பொதுவானது. சந்தையில் தினமும் அத்தியாவசிய பொருட்கள் போதியளவு கிடைத்தாலும் அவற்றின் விலை உயர்கிறது என்றால் அது உண்மையில் பலருக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏனெனில் அது செயற்கை விலை உயர்வாகும். கொரோனா வைரஸ் தொற்றுநோயின் பின்னர் பல கட்டங்களாக பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன. சித்திரை புத்தாண்டு, நோம்பு பெருநாள் போன்ற சில முக்கிய பெருநாட்கள் அண்மித்திருக்கும் நிலையில் விலை உயர்வு மிகவும் ஏமாற்றத்தை அளிக்கிறது. இந்த நாட்களில் சந்தைகளில் பொருட்களின் செயற்கை நெருக்கடியை உருவாக்க விரும்புவோர் அதிக லாபம் பெறுவதற்காக தேவையான பல பொருட்களுக்கு செயற்கை நெருக்கடியை உருவாக்க எப்போதும் விரும்புவார்கள். கோழி இறைச்சியின் விலை 250 ரூபாவால் கிலோ 800 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக சில குறிப்பிட்ட பொருட்களின் விலை உயர்ந்தாலும் நிலைமை இயல்பான பின்னரும் அதிகரித்த விலை ஒருபோதும் குறையாது என்பதை பார்ப்பது மிகவும் துரதிஷ்டவசமானது என அந்த தலைப்பு விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி இறுதியாக இன்றைய நாளில் வெளியாகி கேலி சித்திரம் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய கேலி சித்திரம் கொரோனா வைரசுடன் தொடர்புடைய கேலி சித்திரமாக பிரசுரமாக இருக்கிறது. மீண்டும் ஒரு கொரோனா கொத்தனி உருவாகலாம், சுகாதார அமைச்சர் எச்சரிப்பதாக அந்த கேலி சித்திரம் பிரதிபலிக்கிறது. அதே நேரத்தில் நாளொன்றுக்கான கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 100 பதியப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு நாள் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 100 அதிகமாக காணப்படுகிறது. இதன் காரணமாக மீண்டும் ஒரு கொத்தனி உருவாக வாய்ப்பு இருப்பதாக சுகாதார அமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதனை பிரதிநிதித்துவப்படுத்திய செய்தியே இன்றைய கேலி சித்திரமாக பிரசுரமாகியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த தகவலுடன் இன்றைய நாளேடுகளில் எமது பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.